Hi students, I'm Aitli. This is 9th standard max. Exercise 4.5 தான் பார்த்துட்ருக்கோம். So, இது வந்து centroid of a triangle. அதாவது நம்ம வந்து இது practical geometrisms வந்து போட போகிறோம். ஓகே ஸோ இப்போ இந்த centroid of a triangle அப்படின்னாக்கா நம்ம ஒரு ட்ரையாங்கிள் போடுவீங்க இல்லையா, அந்த ட்ரையாங்கிளோட சென்டர் பாயிண்ட் வந்து எதுவாக இருக்கும் அப்படின்றத ஃபைண்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கு இப்போ எக்ஸசைஸ் 4.5லேருந்து ஃபர்ஸ்ட் சம் வந்து நம்ம போட போகிறோம். க்வெஸ்சன் பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ட் த ட்ரையாங்கிள் LMN such that LM equal to 7.5 centimeter, then MN equal to 5 centimeter and LN equal to 8 centimeter. So locate its centroid அப்படின் கேட்டிருக்காங்க. ஓகே ஸோ இப்போ நமக்கு இப்போ 3 sides வந்து கொடுத்துருக்காங்க. 3 sidesல இருந்து அதோட சென்டர் ட்ரையாங்கிளோட சென்டர் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ரஃப் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணிடலாம். ஸோ ரஃப் டயக்ராம்ல இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஜஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் LM ஈக்குவல் டு 7.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ இந்த இதை வந்து எல், இது வந்து எம், அப்புறம் இதை வந்து என் அப்படின்னு எடுத்துடலாம். ஸோ இப்போ LM ஈக்குவல் டு 7.5 சென்டிமீட்டர். ஸோ அப்போ இதுதான் நம்மளோட 7.5 சென்டிமீட்டராக இருக்குது. ஓகே தென் MN ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். ஸோ அப்போ இந்த சைடு 5 சென்டிமீட்டர்னு எடுத்துடலாம். அப்புறம் LN ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். LN இந்த தேர்ட் சைடு இருக்கு இல்லையா, இதை வந்து நமக்கு இப்போ 8 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுக்கிறோம். ஓகே ஸோ இப்போ இதோட சென்டர் பாயிண்ட் நம்ம சும்மா வந்து இந்த பாயிண்ட் சொல்ல முடியாது. ஸோ இப்போ இந்த 3 lines இந்த லைன் எங்கே வரும், இந்த லைன் எங்கே போகும், இது அந்த 3 lineமே நம்ம ஃபைண்ட் பண்ணாதான் அதோட சென்டர் பாயிண்ட் எங்கே அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஸோ இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் சம்ஸ் வந்து போட போகிறோம். எப்படி போடுறோன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் LM ஈக்குவல் டு 7.5 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நம்ம ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் எடுத்துக்கிறேன் 7.5, கொஞ்சம் நம்ம சென்ட்ரைஸாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க, ஏன்னா நமக்கு பேஜஸ் வந்து கொஞ்சம் நிறைய வேணும். ஸோ அதனால் கொஞ்சம் சென்ட்ரைஸாக எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 7.5 சென்டிமீட்டரில் ஒரு லைன் போடுறீங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். உங்களோட ஃபர்ஸ்ட் இந்த இனிஷியல் இதிலேருந்து எடுத்துக்கோங்க, 7.5 சென்டிமீட்டர். ஸோ இங்கே வந்திருக்கு எனக்கு இப்போ 7.5. கரெக்டாக எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வருது நமக்கு 7.5. ஸோ இது எடுத்ததுக்கப்புறம் இங்கே ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூஸ் வந்து எழுதிக்கோங்க. திஸ் இஸ் யார் 7.5 சென்டிமீட்டர். இது நேம் எழுதிடுங்க, எல் அண்ட் எம். ஸோ இப்போ LM ஈக்குவல் டு 7.5 சென்டிமீட்டர் வந்துருச்சு இல்லையா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேல்யூ என்னென்னு பாருங்கள், ரஃப் டயக்ராமில் MN ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். ஸோ இதுக்கு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஸ்கேல் எடுத்துக்கோங்க, இதில் 5 சென்டிமீட்டர் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இங்கே தான் 5 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா. ஸோ கரெக்டாக 5 சென்டிமீட்டர் இங்கே எடுக்கிறீங்கன்னா இங்கே ஸ்டார்டிங் அந்த இனிஷியல் பாயிண்டில் இருந்து இப்படி எடுத்துருக்கணும். ஓகே இனிஷியல் பாயிண்டில் இருந்து இங்கே 5, கரெக்டாக இங்கே 5 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இப்போ இந்த 5 சென்டிமீட்டர் இங்கே எடுத்துகிட்டு எதுலேருந்து எடுக்க சொல்லியிருக்காங்க, எம்மில் இருந்து 5 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் நமக்கு எம் இல்லையா. ஸோ இப்போ இங்கேருந்து 5 சென்டிமீட்டருக்கு மேலே வந்து ஒரு ஆர்க் வந்து கட் பண்ணிக்கோங்க இப்படி. ஓகே ஆர்க் வந்து கொஞ்சம் மெலிசாகவே இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா LN ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். ஸோ அதே மாதிரி எங்கேயும் உங்களோட ஸ்கேல் எடுத்து 8 சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 8னா இப்படி வந்திருக்கணும், அந்த இனிஷியல் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக நான் இப்போ 8 சென்டிமீட்டருக்கு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த 8 சென்டிமீட்டர் அது எங்கேருந்து, எல்ல இருந்து போகணும். ஓகே அப்போ இதுதான் உங்களோட எல் இல்லையா. ஸோ அப்போ எல் இந்த இடத்துல வச்சு கரெக்டாக 8 சென்டிமீட்டர்ன்றப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆர்க் கட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த ஆர்க் மேலேயே இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ பாருங்கள், இந்த ஆர்க்கும் இந்த ஆர்க்கும் இன்டர்செக்ட் ஆகுதுல ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் அதுதான் இது எந்த பாயிண்ட் அப்படின்னா, இதுக்கு நீங்கள் நேம் கொடுத்தீங்கன்னா இதுதான் உங்களோட என் அப்படின்ற பாயிண்ட். ஸோ அப்போ இதை வந்து நீங்கள் என் அப்படின்னு எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த லைன்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எம்மையும் என்னையும் ஜாயின் பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ இது ரெண்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லும் என்னும் கரெக்டாக பாயிண்ட்ஸ் வச்சு ஜாயின் பண்ணிங்க தான் உங்களுக்கு கரெக்டாக டயக்ராம் வரும். ஓகே ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு வேண்டிய ட்ரையாங்கிள் வந்து கிடச்சிருச்சு, LMN. ஸோ இங்கேயும் LMNன்ற ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. ஸோ அந்த வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கோங்க. திஸ் இஸ் 5 சென்டிமீட்டர். ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கு 5 சென்டிமீட்டர். அதே மாதிரி இது வந்து 8 சென்டிமீட்டர் போட்டாச்சு இல்லையா. ஸோ இப்போ போட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஆங்கிள் பைசெக்டர் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஆக்சுவலி ஆங்கிள் பைசெக்டர் அப்படின்னா என்னென்னா,
ஃபர்ஸ்ட் வந்து இந்த டோட்டலாக நமக்கு 3 சைட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த 3 சைட்ஸில் ஏதாவது 2 சைட்ஸ் வந்து எடுத்து ஆங்கிள் பைசெக்டர் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். எப்படின்னா சப்போஸ் இப்போ இந்த சைடு பாருங்கள், 7.5 சென்டிமீட்டருக்கு இந்த சைடு. ஸோ அப்போ இதில் நான் இப்போ மோர் தென் ஆஃப் எடுக்க போகிறேன். கரெக்டாக ஆஃப் தான் எடுக்கணும் அப்படின்றதுல ஸ்கேல் வச்சும் மார்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் இப்படி வச்சுக்கோங்க காம்பஸை வச்சுட்டு, மோர் தென் ஆஃப் அப்படின்னா ஆஃப் அப்படின்னா நமக்கு இங்கே வரும் இல்லையா. மோர் தென் ஆஃப்னா ஏறக்குறைய அந்த இது இந்த இது வரைக்கும் போகாமல் கொஞ்சம் இப்படி வரை எடுத்துக்கோங்க, 3/4 அந்த ரேஞ்சில் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்படி எடுத்துட்டு இந்த எம் அப்படின்ற பாயிண்ட்டில் வச்சுட்டு மேலே ஒரு ஆர்க், இப்படி ஒரு ஆர்க் கட் பண்ணியிருக்கணும். அதே பாயிண்டில் வச்சு கீழே ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன்றதை, இந்த எம்ன்ற பாயிண்ட்டில் வச்சு மேலே ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஆர்க் வந்து கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே எடுத்து எல் அப்படின்ற இந்த பாயிண்ட்டில் வச்சு அதே ஆர்க் கட் பண்ண ஆர்க் மேலேயே இங்கே ஒரு ஆர்க், அதே மாதிரி கீழே வந்து இங்கே ஒரு ஆர்க், இப்படி கட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே 2 ஆர்க் கட் ஆகிருக்கு, அதே மாதிரி இங்கே 2 ஆர்க் கட் ஆகிருக்கு. இது வந்து இதோட ஆர்க், இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் இப்போ கட் பண்ணியிருக்கிற ஆர்க் இதுவும் இதுவும், அதே மாதிரி கீழே இதுவும் இதுவும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 2 ஆர்க்கையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி லைன்ஸ் போட்டு விட்டுருங்க. அந்த ஒரு பாயிண்ட் இந்த ஒரு கரெக்டாக இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க, இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும். ஸோ அப்போ இந்த 2 பாயிண்ட்ஸை வச்சு லைன் போட்டிருக்கணும். ஸோ அப்போ லைன் எப்படி வரும், லைன் கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, இப்படி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு ஆங்கிள் பைசெக்டர் கிடச்சிருச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டுக்கு இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இந்த 5 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ இதை கூட நம்ம எடுத்துடலாம். இதில் அதே மாதிரி ஒரு மோர் தென் ஆஃப், அதாவது 3/4 இந்த ரேஞ்சில் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்படி எடுத்துட்டு அதே மாதிரி இங்கே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க் அப்படி. ஸோ நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அவுட் சைடில் இன்சைடில் ஒரு ஆர்க், அவுட் சைடில் ஒரு ஆர்க், இப்படி கட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இந்த ஆங்கிள் அப்படியே சேஞ்ச் பண்ணாமல் இந்த வேல்யூ அப்படியே வச்சு இதை மேலே இந்த பாயிண்ட்டில் வச்சு இதுக்கு மேலே இப்படி ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சைடில் இப்படி ஒரு ஆர்க் வந்து கட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன வந்துருச்சு, இந்த ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குது, இங்கே இன்னொரு பாயிண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணி லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. பாருங்க இப்படி வந்திருக்கு லைன். ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு இங்கே ஒரு லைன் வந்திருக்கு, இங்கே ஒரு லைன் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து மிட் பாயிண்ட் என்ன அப்படின்றத பார்க்கணும். இப்போ இந்த எல்எம் இதோட மிட் பாயிண்ட் எதுனா, இங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்கு இல்லையா லைன், இந்த பாயிண்ட்டு தான் இதோட எல்எம்மோட மிட் பாயிண்ட். அதே மாதிரி இங்கே எம் என்ன இருக்கு இல்லையா, இதோட மிட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டச் பண்ணியிருக்கு பாருங்கள், இதுதான் இதோட மிட் பாயிண்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணிடலான்னா, இப்போது இந்த இது எதுக்கு மிட் பாயிண்ட், எல்எம்முக்கு வந்து மிட் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ இந்த மிட் பாயிண்ட்டை இதோட ஜாயின் பண்ணியிருக்கணும். இப்படி பண்ணியிருப்பீங்க, இந்த எண்ணை இந்த மிட் பாயிண்ட்டோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மேலே இருக்கிற பாயிண்ட் இதையும் இதையும் இப்படி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ இது வந்து ஒரு சென்ட்ராய்டாக ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு, ஒரு லைன் இங்கே சென்ட்ராய்டு லைன் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து இதோட ஆப்போசிட் பாயிண்ட்டோட வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை எப்படி இதோட ஆப்போசிட் இது இல்லையா அதோட ஜாயின் பண்ண மாதிரியே இந்த பாயிண்ட்டை இந்த எல்லோட வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போது இந்த லைனுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் வந்திருக்கு, இந்த லைனுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் வந்திருக்கு. ஓகே, அப்புறம் தேர்டாக என்ன பண்ண போகிறோம் நம்ம, இந்த பாயிண்ட்டும் இதுவும் எங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்கு, இது தான் இல்லையா. ஸோ இதுனா இப்போ நம்ம இந்த லைனுக்கு நம்ம இன்டர்செக்ட் வேணும், இதுக்கு வந்து எது மிட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம ட்ரா பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னாக்கா ஆல்ரெடி இந்த 2 லைன்ஸ் வருது, இந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த பாயிண்ட்டையும் இது தான் அதோடய ஆப்போசிட் பாயிண்ட் இல்லையா. இது ரெண்டையும் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா தேர்டு இதுக்கு வந்து மிட் பாயிண்ட் நம்ம என்னன்றது கிடச்சிரும். பாருங்கள் இப்படி போட்டுக்கோங்க, நிறையா இதில் ஆர்க் வருது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டையும் எடுத்தீங்கன்னா இப்படி வந்திருக்கும். இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இது தான் இந்த 3rd லைனோட மிட் பாயிண்ட் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ பாருங்கள் சென்ட்ராய்டு அப்படின்னா சென்டர், அந்த 3 சைட்ஸோட சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்குது. ஸோ அப்போது இங்கேருந்து போகுது இல்லையா, இந்தோட சென்டர் இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த சைட்லேருந்து வர சென்டர் இங்கே இருக்குது, இந்த சைட்லேருந்து வர சென்டர் இங்கே இருக்குது. அப்போ இது தான் இதோட சென்டர் பாயிண்ட், சென்ட்ராய்டு. ஸோ இதை வந்து அப்போ நம்ம ஜி அப்படின்னு எடுத்துடலாம், சென்ட்ராய்டு வந்து ஜி அப்படின்னு டிஃபைன் பண்ணுறீங்க. ஓகே, தட்ஸ் ஆல், நம்ம டயக்ராம் வந்து இதில் முடிஞ்சது. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்படி எழுதலான்னா, ஜஸ்ட் 2 ஸ்டெப்ஸில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எழுதிடலாம். பாருங்கள் எப்படி எழுதலான்றதை.
ஸோ இப்போ இந்த சென்டர் பாயிண்டில் நம்ம இந்த சென்டர் பாயிண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு எம் ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ இது எம் அப்படின்னு எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் என் அப்படின்னு எடுத்துடலாம். ஓகே, நம்ம டச் பண்ணியிருக்கிற இந்த டூ பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம எடுத்துடலாம். அப்புறம் இதுதான் ஜி சென்ட்ராய்டுன்னு கிடச்சிருச்சு இல்லையா. இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்படி போடுறோன்னு பாருங்கள். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போடும்போது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து டூ ஸ்டெப்ஸ் எழுதுனா போதும். ஸோ இப்போ ஸ்டெப் ஒனில் வந்து இப்போ என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஜஸ்ட் ட்ரா ட்ரையாங்கிள் எல்எம்என் யூசிங் த கிவன் மெஷர்மெண்ட். இதை எடுத்து போட்டுடலாம். ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னக்கா நமக்கு எல்எம் ஈக்குவல் டு 7.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எம்என் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்என் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வச்சு அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் த பர்பெண்டிகுலர் நம்ம பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணோம் இல்லையா. ஸோ அதையும் எழுதிக்கோங்க. பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஏதாவது எதுக்கு நம்ம ஏதாவது டூ சைட்ஸுக்கு மட்டும் நம்ம பர்பெண்டிகுலர் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணோம். ஓகே, ஸோ பைசெக்டர் ஆஃப் எனி டூ சைட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நம்ம டு ஃபைண்ட் த மிட் பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம இந்த இந்த ரெண்டு பர்பெண்டிகுலர் லைன்ஸ் போட்டதுக்கப்புறம் மிட் பாயிண்ட் எதுன்னு ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா. எம்என் அப்படின்னு டூ மிட் பாயிண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அதை பற்றி நம்ம எழுதியிருக்கணும். ஸோ மிட் பாயிண்ட்ஸ் எது எது எம் அண்ட் என் அந்த ரெண்டு மிட் பாயிண்ட் வந்து எடுத்திருந்தோம். எதில் ஆஃப் எது எதில் எம்என்ற மிட் பாயிண்ட் எடுத்தோன்றதை பார்த்துக்கோங்க. ஆஃப் எல்எம் அண்ட் எம்என் அந்த டூ சைட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா. ஸோ ஆஃப் எல்எம் அண்ட் எம்என். ஓகே, இது ரெண்டும் எடுத்திருந்தோம். ஸோ அப்போ இந்த இதில் நம்ம இது வரைக்கும் முடிஞ்சது. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் டூவில் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோன்றதை மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஸ்டெப் டூவில் ஜஸ்ட் என்ன பண்ணியிருந்தோம், ட்ரா த மெஷர் அவ்வளோதான். ட்ரா த நம்ம மீடியன் மீடியன் வந்து மெஷர் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ட்ரா த மீடியன்ஸ் மீடியன் வந்து அப்போ என்னென்ன நமக்கு இதில் எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இது நமக்கு இங்கேருந்து எடுத்திருந்தோம் இல்லையா மீடியன் அப்படின்னாக்கா ஜஸ்ட் நம்ம இந்த எடுத்த பாயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதிலேருந்து எல்என் இந்த ஒரு பாயிண்ட்டும் அதே மாதிரி இது எம்என் இந்த டூ பாயிண்ட்டை தான் நம்ம வந்து மீடியனுக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ட்ரா த மீடியன் எல்என் அண்ட் எம்என் நெக்ஸ்ட் அண்ட் லெட் தம் லெட் தம் மீட் அட் எந்த பாயிண்டில் மீட் பண்ணிச்சுன்னா ஜி அதை தான் நம்ம வந்து சென்ட்ராய்டு எடுத்திருந்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா தி பாயிண்ட் ஜி அந்த பாயிண்ட்டு தான் ஜி இஸ் த சென்ட்ராய்டு அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். டி இஸ் த சென்ட்ராய்டு ஆஃப் தி கிவன் ட்ரையாங்கிள் எல்எம்என். ஓகே, இந்த கன்ஸ்ட்ரக்ஷனோடு இதை நம்ம முடிச்சிடலாம். ஸோ அப்போ உங்களோட டயக்ராம் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்றத ஜஸ்ட் இப்படி தான் வந்திருக்கணும். ஓகே, இது எதுக்கான ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ராய்டு ஆஃப் அ ட்ரையாங்கிள் சென்ட்ராய்டு ஆஃப் அ ட்ரையாங்கிள் சென்ட்ராய்டு அப்படின்னா அந்த ஜீன்ற பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது தான் சென்ட்ராய்டு. ஓகே, ஸோ அப்போ இது கன்ஸ்ட்ரக்ட் சென்ட்ராய்டு ஆஃப் அ ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்டாங்கனாக்கா நீங்கள் இந்த டயக்ராம் போட்டு இந்த பாயிண்ட் ஜி இதுதான் சென்ட்ராய்டு அப்படின்றதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.